Praise be to God. எங்களதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரமதகப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக வார்த்தைகளை கத்தர்களுக்கு தந்து தகப்பனே, நீரங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லவும் கேட்கவும் கத்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். புது பாடல் நான் பாடுவே புண்ணிய நாதனுக்கே, புது பாடல் நான் பாடுவே என் புண்ணிய நாதனுக்கே, துதியோடு புகழ் பாடுவே என் தூயாதி தூயருக்கே, புது பாடல் நான் பாடுவே என் புண்ணிய நாதனுக்கே, பெயர் சொல்லி உன்னை அழைத்திட்டதாலே புது நாமம் தருவேன் என்றாம், பெயர் சொல்லி உன்னை அழைத்திட்டதாலே புது நாமம் தருவேன் என்றாம், அலங்கார முடியாய் அவர் கையில் ஜொலிக்க அழைத்திட வருவேன் என்றார், நான் அலங்கார முடியாய் அவர் கையில் ஜொலிக்க அழைத்திட வருவேன் என்றார், புது பாட நான் பாடுவேன் என் புண்ணிய நாதனுக்கே. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, வாசிக்கலாம் பிரசங்கின் புத்தகம் 6:10 நாம் வாசிக்க கேட்போம். இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிடம் பலத்தவரோட போராட அவனால் கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சராசரி ஒரு மனுஷனுடைய ஆசையே உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் மேன்மையானவைகளையும் எப்படி ஆகிலும் அனுபவித்து விட வேண்டும். அதற்காக வாழ்நாள் முழுவதும் கூட ஆசையானதை பெற அலைந்து திரிகிறவர்களை இன்றைக்கும் நம்முடைய கண்கள் காணுகிறதே. அப்படித்தானே வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னமே அவன் பெயரிடப்பட்டிருப்பதால் நமது கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கென்ன பெயர் வைத்து பூமிக்கே வரவழைக்கிறவராய் அவர் இருக்கும் பொழுது இங்கே நாம் வாழ்வதற்குண்டான நன்மைகளையும் தர அவருக்கு தெரியாதா என்ன? எனவே வீண் பிரயாசங்கள் வேண்டாம் என்றும் எதையும் பெறுவதற்கு கர்த்தரிடம் கூட நாம் போராட வேண்டாம் என்று இந்த வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக என் வாழ்வில் நடந்த ஒரு விசித்திரமான சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. என கர்மியானவர்களே, ஆளுடைய பரிதான கிருபையினாலே ஒரு 20 முன்பாக கண்டினியூஸா ஒரு 10-12 நாகர்கோயிலில் எனக்கு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்து கன்வென்ஷன்ல பேச அழைக்கப்பட்டு தேவ செய்தி கொடுத்து கொண்டிருந்த விளைவே, அங்கே ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு பயங்கரமான சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்ப அங்க நான் கொஞ்சம் எல்லா இடங்களுக்கும் நான் போன இடங்களில் எல்லாம் நான் கொஞ்சம் எல்லாராலும் அறிமுகப்பட்டவனாய் நான் ஆகிவிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பெயரை தெரியும். என்னுடைய பெயர் சற்று வித்தியாசமான பெயர், அது என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பால் லவரண்டியன். எனக்கு ஆரம்பத்தில் அந்த லவரன் என்ற பெயரோடு நான் முடிவு செய்த போது என் பெயரை உச்சரிக்கிறதுக்கே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில நேரங்களில் அதாவது நம்முடைய செய்தி கொடுக்கும்போது நமக்கு நோட்டீஸ் ஒட்டுவாங்க இல்லைங்களா, பேனர் போஸ்டர்ஸ் போடும்போது கூட என் பெயரை தப்பு தப்பா அதில் போடுவாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ நான் ஆண்டோட்ட கேட்பேன், ஆண்டவரே இப்படி ஒரு பெயரை எனக்கு வச்சுட்டாங்க, இந்த லவரண்டியன் என்ற பெயர் இது நீங்கள் வச்ச பெயர் தானே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எந்த ஒரு மனுஷனும் இருக்கிறவன் எவனும் இந்த பூமியிலே தோன்றுவது முன்னமே அவன் பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த லவரண்டியன் என்ற என்னுடைய பெயர் எங்கேயுமே நான் இதுவரை கேள்விப்படாத பெயரா இருந்ததினாலே இது என்ன பெயர் என்று சொல்லி நானே வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட வழியில தான் நான் நாகர்கோயிலுக்கு போய் நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன்.
அப்ப ஒரு தடவை நடந்த ஒரு சம்பவத்தை, ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம், அதை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் சாட்சி கொடுக்கிறதுலே கர்த்தருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நான் எந்த வீட்டில் போய் நான் என்னுடைய வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக போய் அங்கே தங்கினேனோ அந்த வீட்டில் அவங்க, அந்த சிஸ்டருடைய பேர் ரோஸ் பிச்சி என்ற ஒரு சகோதரி, அவங்க நகருக்கு சேர்ந்தவர்கள். அந்த வீட்டுக்கு எப்பொழுதும் வருகிற நிறைய ஊழியக்காரங்க வருகிற வீடு அது. அப்படி ஒரு தடவை அழகிய மண்டபம் என்ற ஒரு பகுதியை சேர்ந்த பாஸ்டர் லாசரஸ் என்று சொல்லிட்டு அவர் அங்கே வந்திருக்கிறார். வந்தப்ப இந்த சிஸ்டர், அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த ரோஸ் பிச்சி, அவங்கள பார்த்து கேட்டிருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் எல்லாம் வருஷம் நீங்கள் கன்வென்ஷன் நடத்துவீங்களே அழகிய மண்டபத்தில் 3 நாள் 5 நாள்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் உங்களுக்கு கன்வென்ஷனை பேசுறதுக்கு தெய்வ செய்தி கொடுக்கறதுக்கு பாஸ்டர் நீங்கள் நியமிச்சிட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியாது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டு நாங்கள் ஒரு உபாசம் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எங்களுக்கு ஊர் பெயரை காண்பிச்சுட்டாரு, அந்த ஊர் பெயரை வச்சு இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்த ஊரில் எந்த மனுஷனை அங்கே கூப்பிடணும்னு ஒருவேளை அந்த ஊரை பார்த்தா ஏதோ ஃபாரின் பேர் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கேட்டிருக்காங்க, அப்படியா, அது எந்த ஊரை சேர்ந்தவர் வரப்போறார் அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வந்த அந்த லாசரஸ் பிரதர் அவருடைய மனைவியும் லவரண்டியன் அப்படின்னு ஒரு பேர் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிச்சாரு, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு அக்கினி சிறுவ ஒன்று எங்களுக்கு எங்களுடைய ஜெபவளையில் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தோம். அந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த சிலுவைக்கு கீழே இந்த பெயர் எழுதப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் பார்த்தோம், ஓ ஆண்டவர் நமக்கு லவரண்டியன் என்ற ஒரு ஊரை காண்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே இவங்க விழுந்து சிரிச்சு, என்ன சிஸ்டர் நாங்கள் சீரியஸாக நாங்கள் கன்வென்ஷன் சிரிக்கிறத தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொன்னோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ நீங்கள் பார்த்தது ஊர் பேர் இல்லைங்க, அது ஒரு பாஸ்டருடைய பேர். அவர் தான் என்னுடைய மகளுக்கு சத்துருவ போராட்டம் இருந்தப்போ இங்கே வந்து நாகர்கோயிலில் ஜெபம் பண்ணி அவளுக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இங்கே இங்கே எனக்கு உங்க பெயரை காண்பிச்சிருக்கிறாரா, அப்ப இந்த பெயர் உங்களுக்கு ஆண்டவர் வச்ச பெயர் தான், சந்தோஷமா நீங்க கன்வென்ஷனுக்கு வாங்க என்று சொல்லி அந்த நாளில அந்த கன்வென்ஷனுக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கன்வென்ஷன்ல என்ன நடந்தது, கர்த்தரையே கொண்டு போனதினாலே என்ன நடந்தது என்பதை நாளை தினத்தை நாம் சாட்சியாக கேட்போமா. கர்த்தர்தாமே இன்றைய சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நீங்க எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய தேவைகளை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். பெயரையே ஆண்டவர் வச்சு நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வருவதினாலே அவரோடு நாம் போராடவும் வேண்டாம். நமக்கு எது தேவையோ அதை நமக்கு கொடுக்கிற கர்த்தர், நம்மை பெயரிட்டு அழைக்கிறவர். பயப்பட வேண்டாம், உற்சாகமாய் செயல்படுங்கள், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை எவ்வளவாய் நேசித்து அப்பா இருக்கிற எவனும் இந்த பூமியிலே தோன்றுவதற்கு முன்பமே அவன் பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் பெயர் முதலாய் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் நிற்கிறதற்காய் உமக்கு நன்றி. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.